உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழ்நாட்டில் பாஜக அடுத்தகட்ட பயணத்தை நோக்கி தேர்தலுக்கெல்லாம் தயாராகிவிட்டீர்களா? எதை நோக்கி பயணிக்கிறது? இப்ப எந்த மாதிரி ஸ்ட்ரென்தன்ல இருக்கீங்க? இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, எந்த கட்சியில இருந்து வெளியே வரவர்களாக இருந்தாலும் நேரடியாக கமல்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி ஆபீஸ்க்கு அதிக பேர் நம்மளுக்கு வராங்க. ஒரு புல்லா போட்டவங்களோ ஒரு சிலுவை அணிந்தவர்களோ பாஜக சிறுபான்மை அணியில நீங்க போஸ்டிங் போட முடியல, அவ்வளவு டிமாண்ட். நாங்க அதிகமா ஃபாலோவர்ஸ் சேர்த்துட்டோம், எங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற பதிவெல்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து இப்ப பணம் கொடுத்தாவே அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்த முடியும், உங்களுக்கு தெரியும்ல? ஏஏ டிராஃப்ட்னு ஒரு பெண் ஒருத்தர் பேசுறாங்க, அந்த பெண்ணோட அட்ரஸ் போடுனு உங்க பாஜகவை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து கேக்குறாரு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, போயிட்டு ஒரு ஆபீஸ கொடுத்ததுக்கு. நான் நேரடியா கேக்குறேன் சார், கல்யாணம் வந்து அட்ரஸ் கேக்குறாரு, ஒரு மீடியால போடுறாங்க அட்ரஸ், அந்த பெண்ணோட அட்ரஸ் கேக்குறாரு. சோ கட்டுப்படுத்த முடியாத இடத்துல பாஜக பயணிக்குது. சோஷியல் மீடியால என்னனாலும் எழுதுவீங்க, அதை கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்ற மாதிரி ஸ்தரமானவர்களை ரொம்ப கேவலமாலாம் அவங்க கூட வந்து மோசமா சோஷியல் மீடியா அதுக்கு நிகரா நீங்க பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றேன். அவர் ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்தையும் யாரும் விவாதிக்க தயாராகவே கிடையாது. சரி, இதான் நடந்தது. ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு தயாரா பாஜக? உங்களுடைய பயணம் ரொம்ப ஆரவாரமா இருக்கு, நீங்க திருவிழா மாதிரி நடத்துங்க. நான் சொல்லல, ஒரு சமூக இடைவெளி தேவையில்லை. இப்ப கொரோனா பரவல் இன்னும் குறைஞ்சு போச்சா என்ன? 50 பேர் தான் வந்தீங்கன்னு எல்லாம் மீடியாவில் சொல்லுவாங்க. இப்ப வந்து 50 பேர் நாங்க வந்தா கூட 500 பேர் வராங்க பிஜேபிக்கு சொல்றதே சந்தோஷம் செல்வம் சார், ரொம்ப பெருமையா இருக்கு. அது தேர்தல் காலத்துல தெரிய வரும். முடியாது எந்த போஸ்ட் பக்கம் திரும்ப சொல்லுங்க. எல்லா போஸ்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆதான் டிவில மேஸ் கரெக்ட்டா அத வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்து நல்ல கேள்வி ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. நீ கேக்குறேன்னு கேக்குறீங்க. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறதா தமிழக பாஜக? நிச்சயமாக கிடையாது. ஒரு திருந்தி வாழ்னு வரும்பொழுது அவனுக்கு அவங்க என்கவுண்டர் லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க பிஜேபி ல வந்து தன்னை பாதுகாக்க தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க பாஜகவுல வந்து சேர்ந்துட்டாங்க. திரு ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களும் அதே அவரும் ஒரே மேடையில் உட்கார போறாரு. அந்த குற்றவாளிக்கு சம்பந்தப்பட்டவர்களும் பக்கத்திலே உட்காந்தா அப்ப அவருக்கு என்ன மரியாதை? குற்றப்பின்னணி உள்ளவர்கள் எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறாங்க? இவங்க அரசியல் நடத்த போறாங்களா இல்ல வேற ஏதாவது தமிழ்நாட்டை பண்ண போறாங்களா அப்படின்னு பயப்படுறாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு வினோஜ் பி செல்வம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு வினோஜ் பி செல்வம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன திடீர்னு கருப்பு சட்டை? கருப்பு என்பது திராவிடத்தின் நிறம், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நிறம் என்பதெல்லாம் ஒரு பொய்யான புரளி. நிறைய புரளிகளை கிளப்பிருப்போம், அதுவும் ஒரு புரளி. இன்று சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு கருப்பு விசேஷம். அதனால் அதிக கடவுள் நம்பிக்கை உள்ள நான் இன்று சனிக்கிழமை நாள் தான் இன்னைக்கு கருப்பு சட்டை. இன்னைக்கு வந்து பார்ட்டி ஒர்க் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்திருக்கேன், அதனால இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டேன். சரி, தமிழ்நாட்டில் பாஜக அடுத்தகட்ட பயணத்தை நோக்கி தேர்தலுக்கெல்லாம் தயாராகி விட்டீர்களா? எதை நோக்கி பயணிக்கிறது? இப்ப எந்த மாதிரி ஸ்ட்ரென்தன்ல இருக்கீங்க? நீங்களே கேள்வியில வந்து முதல் கேள்வியில பதில சொல்லிட்டீங்க. இன்றைக்கு வந்து பாஜக ஐபிஎஸ் தொடர்ந்தவங்க எல்லாம் பிஜேபியில் சேர்றாங்க, பலரும் திருவிழா கோலம் காணுவது போல் இன்னைக்கு பாஜக அலுவலகம் இருக்குது. ஏன்னா இதை வந்து வேற எந்த யூடியூப் சேனல் சொல்ல முடியாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆதானுக்கு இருக்கு. ஏன்னா பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கீங்க, அதிகப்படி டிஸ்டர்பன்ஸே உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம், இந்த ரோடே வந்து தினமும் களை கட்டி கொண்டு இருக்கிறது. சரி, தினம் தினம் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான நபர்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க வந்து பல்வேறு நபர்கள் பாஜகவில் சேர்ந்த வண்ணம் இருந்து கொண்டு வருகிறார்கள். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெண்ட் இருக்கும், எலெக்ஷன் வரப்போதுன்னா ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்குங்கிற சமயத்துல அடுத்த டிஎம்கே வரப்போகுதுன்ற தோற்றம் இருந்தால் ஏடிஎம்கே உள்ள நிறைய பேர் டிஎம்கே போய் சேருவாங்க. எக்ஸ்எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ இந்த கட்சியில வட்ட செயலாக அவங்க நிறைய பேர் போவாங்க. அதே மாதிரி டிஎம்கே ஆட்சி இருக்கும் போது அடுத்த ஏடிஎம்கே வரப்போகிறது பொதுவாக அந்த 5-way ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு. ஸோ இங்க இருந்து அங்க போவாங்க, இது வழக்கமாக இருந்து கொண்டு வர்றது. நிலையில் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, எந்த கட்சியில இருந்து வெளியே வரவர்களாக இருந்தாலும் நேரடியாக கமல்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி ஆபீஸ்க்கு அதிக பேர் நம்மளுக்கு வராங்க. ஆகவே மக்களுக்கு, குறிப்பாக அரசியல் உள்ளவர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை,
மாற்று சக்தியாக தமிழகத்தில் பாஜக தான் இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்து கட்சியின் மீது வந்துள்ளது. அதன் காரணமாக இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்து ஏற்படும் சூழ்நிலை இன்னைக்கு பாஜக தமிழகத்தை ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனா அடையாளம் வந்து ஒரு மதம் சார்ந்த அரசியலை பாஜக கையில் எடுப்பது போலவும் இந்துக்களுக்கான கட்சி மட்டுமே அப்படின்னு பிரதிபலிப்பதாக மட்டுமே உங்க கட்சி இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கு வெளியில. கன்னியாகுமரி எல்லாருமே வந்து சேரல கட்சியில. கன்னியாகுமரி மாவட்டத்துல வில்சன் என்கின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சமயத்துல நாங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறோம், அரணாக இருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கும் ஒரு கட்சி கூட, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்துல ஒரு கட்சி கூட வாய் திறந்து அவருக்காக ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆனால் அந்த வில்சன் அவர்களுக்கு குரல் கொடுத்த ஒரே கட்சி தமிழகத்துல பாஜக தான். காஷ்மீர்ல ஆசிஃபா என்கின்ற சிறுமி கொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கும் பாஜக குரல் கொடுத்தது. நாமக்கல் மாவட்டத்துல சிவனடியார் சவன் என்பவர் கொல்லப்பட்ட போதும் குரல் கொடுத்த கட்சி பாஜக. ஆகவே தவறு எங்கு நடந்தாலும் மதத்துக்கு அப்பாற்பட்டு குரல் கொடுக்கும் கட்சியாக பாஜக இருந்து கொண்டு வருகிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்று அதிகப்படியான சிறுபான்மையினர், இப்ப இந்த முருகன் கடவுள் முருகனை வைத்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டே வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த திரு ஆசி பால் கனகராஜ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். அதுல அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, அந்த கம்ப்ளைண்ட்ல தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. சோ அந்த அளவுக்கு இன்று பல மதத்தை சார்ந்தவர்களும் பாஜக தான் நம்மளுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது, நம் சமுதாயத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது என்பதை புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக வர ஆரம்பித்து விட்டார்கள். இது வடகிழக்குல ஏற்கனவே எங்களால அப்படி பார்க்க முடியல. பெரும்பாலும் வந்து காவி துண்டு அணிந்தவர்கள் தான் நிறைய பேர் வந்துட்டு புல்லா போட்டவங்களோ ஒரு சிலுவை அணிந்தவர்களோ பாஜக நிறைய சிறுபான்மை அணியில இன்னைக்கு போஸ்டிங் போட முடியல, அவ்வளவு டிமாண்ட். போஸ்டிங் போட முடியல, அனைத்து மாவட்டங்களையும் ஃபுல்லா ஆயிருச்சு. அனைத்து மாவட்டங்களையும் ட்ரெண்ட் அப்படியே மாறிக்கொண்டு வருகிறது. இப்ப நேத்து நான் தேனி மாவட்டத்துல இருந்தேன். தேனி மாவட்டத்துல இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பல பேர் நேத்து அந்த மாவட்டத்தை இணைந்தார்கள். துறைமுகம் தொகுதியில பல இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்களை பாஜக இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த பலரும் இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்க செவன் சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல பெரும்பான்மையான மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி கொண்டு வருகிறது. அந்த மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்துக்கள் சிறுபான்மையா இருக்காங்க. சில மாநிலங்கள்ல 80-90% கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அங்க கூட இன்னைக்கு பாஜக ஆட்சி நடந்து கொண்டு வருகிறது. கோவால பாஜக ஆட்சி இருக்கு, 50% கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அதிகப்படியான எம்எல்ஏக்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் கிறிஸ்துவர்களா இருந்து கொள்வார்கள். எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அவர்களுக்கு புரிந்து விட்டது, அங்க புரிந்தது கொஞ்சம் லேட்டா தமிழகத்துக்கும் இப்ப வந்து இப்ப தமிழகத்தில் உள்ள அனைத்து மதத்தினரும் பாஜக நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இப்ப எங்க கட்சியோட வந்து கட்சி கொடியே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதனால ஆரஞ்சு துண்டு போடுறதுனால நாங்க வந்து மதத்தை நோக்கி போகிறோம் என்றலாம் கிடையாது. நிச்சயமாக இந்து மதத்துக்கு அரணாக பாதுகாவலர்களாக, ஏன்னா இந்து மதத்துக்கு ஒரு இழிவு ஏற்படும் பொழுதோ இந்து தெய்வங்களை பழிக்கும் பொழுதோ வாயை திறந்து குரல் கொடுப்பதற்கு இந்தியாவில் ஒரு கட்சி கூட கிடையாது. பாஜக என்னைக்கும் எந்த மதத்தையும் பழி சொல்வதோ குறை கூறுவதோ கிடையாது. அடுத்த மதத்தினரோட நம்பிக்கையில் வந்து விளையாடுவது கிடையாது. இங்க வந்து எங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை என்று சொல்லும் பலரும் இந்து மதத்தை மட்டுமே தலைகுறவா பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்து மதத்துக்கு இந்தியாவின் பெரும்பான்மையினருக்கு அரணாக இருந்து கொள்ளும் கட்சியாக பாஜக இருக்கே தவிர மற்ற மதத்தினை எதுக்கும் கட்சியாக என்னைக்கும் பாஜக இருக்கிற கிடையாது. இல்ல, சோசியல் மீடியாவை பொறுத்தவரையில ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நீங்களே உங்களுடைய பதிவை கூட நான் பார்த்தேன். திமுக மாற்று கட்சிகள் நிறைய பேருடைய ஐடி விங் அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸை விட நாங்க அதிகமா ஃபாலோவர்ஸை சேர்த்துட்டோம், எங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற பதிவெல்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து இப்ப பணம் கொடுத்தாவே அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்த முடியும் உங்களுக்கு தெரியுமில்ல? அது பண்ண முடியும், பட் நாங்க பணம் கொடுத்து பண்ணலையே. பணம் கொடுத்து எது பண்ணாங்கன்னா இல்ல, அது ஒரு பெரிய சாதனையா நீங்க போட்டிருந்தீங்க, அதனால நான் கேக்குறேன். இப்பெல்லாம் அதெல்லாம் பணம் கொடுத்தாவே அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க திராவிட முன்னேற்றம் கூட்டம் வருது, அவங்க பணத்தை கூட்டிட்டு தான் இருக்காங்க. அதை சாதனையா வந்து 2 லட்சம் பேர் கூட்டினாங்க, 5 லட்சம் பேர் கூட்டினாங்கன்னு நியூஸ்ல போடுறாங்க. ஆனா நாங்க வந்து ஒரு டைம் லைன்ல, ஒரு நாள் ஓவர் நைட்ல, ஒரு நாள் காலையில 3000, மறுநாள் காலையில 3 லட்சம் இருந்துச்சுன்னா நீங்க பணத்தை கொடுத்து கூட்டணும்னு சொல்லலாம். ஆனா பிஜேபியோட ஃபாலோவர்ஸ் என்பது சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளியே வந்து பொதுக்கூட்டங்களோ மேடை பேச்சு இல்லாத சமயத்துல மக்கள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை கருத்துக்களை அதிகப்படியாக சோசியல் மீடியா தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள். பொதுமக்களும் அதிகப்படியாக சோசியல் மீடியா கவனித்துக் கொண்டு வந்தார்கள். கருத்துக்கு ஆரோக்கியமான பதில கொடுக்குறீங்களா பாஜகவினர் நீங்க? நிச்சயமாக சோசியல் மீடியா நிச்சயமாக இல்ல. ஏஏ டிராப்ட்னு ஒரு பெண் ஒருத்தர் பேசுறாங்க, அந்த பெண்ணோட அட்ரஸ் போடணும் உங்க பாஜகவை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து கேக்குறாரு. அது சரியான நடைமுறையா? நீங்க ஏஏ டிராப்ட்க்கு வந்து அப்படி நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எங்க முன்னாள் மாநில தலைவரை வந்து கொச்சைப்படுத்தாத வார்த்தையே கிடையாது. சரி, அவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க. அப்ப அவங்களை யாரும் கேள்வி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இல்லன்னா தனிப்பட்ட முறையில் இல்ல தனிப்பட்ட ஒரு பெண் வந்து
வந்து ஏஏ டிராப்ட பத்தி மக்களுக்கு கருத்து சொல்றாங்க. சரி, அவங்களோட அட்ரஸ் போர்டுன்னு ஒருத்தர் வந்து உங்க கட்சியில இருந்து பேசுறாரு. நீங்க வந்து அந்த மாதிரி எழுதுறாரு. நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பர்சன் குள்ளயா போற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இல்லீங்க, நீங்க நிறைய பேசலாம். இல்ல இல்ல, அப்ப ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு மீடியா பத்தி, நிர்வாகிகள் வந்து அவங்களோட கருத்துக்களை சில நேரம் வந்து கூறப்பட்டதெல்லாம் முழுக்க முழுக்க போய் தமிழகம் பாலைவனமாக மக்களை வந்து குழப்புவதை வேலையா வைத்துக்கொண்டு எப்படி நீங்க வந்து தூத்துக்குடியில மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 13 பேர் பெண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. எதுக்கு அந்த இது ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை? எதுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க? உங்களுடைய அச்சுறுத்தத்தை அட்ரஸ் கிடையாது. அப்படி ஒரு அப்படி ஒரு இன்னைக்கு வரைக்கும் பாஜக எந்த வீட்டுக்கும் போய் அடிச்சுதான் சரித்திரம் கிடையாது. அட்ரஸ் கேட்கறது தனிப்பட்ட நபர்கள் கூறுவதற்கு பதில் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. கட்சி லட்சக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க. தனிப்பட்ட நபர்கள் வந்து நீங்க வந்து எங்க தலைவர் திரு எல்முருகன் தலைவர் திரு எல்முருகன் ஒரு கருத்து சொன்னாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு நாங்க பதில் சொல்ல முடியும். ஆனா கட்சியில் உள்ள பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறும்போது ஒவ்வொருவருக்கும் நீங்க வந்து பதில் சொல்லணும். கட்டுப்படுத்த முடியாத இடத்துல பாஜக பயணிக்குது. சோசியல் மீடியாவில் என்னனாலும் எழுதுவீங்க, நீங்க வந்து அதை கட்டுப்படுத்த முடியல. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எந்த பாஜக இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ளவங்க எவ்வளவு மோசம் சோசியல் மீடியா பேசுறாங்க, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் சார்ந்தவர்கள் நாம் தமிழக சார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் ரொம்ப படு கேவலமான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு வருகிறார்கள். பெரும்பான்மையான நேரத்துல எங்களோட நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா கொச்சை கொச்சையாதான் வந்து கருத்து எடுத்துக்கொண்டு வரையாத தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்தையும் யாரும் விவாதிக்க தயாராகவே கிடையாது. ஊரடங்கு விஷயமா எல்லாத்தையும் நம்ம வந்து சிறப்பா பண்ணிருக்கோம் சொல்றோம். நீங்க பாஜகவினர் சரியா பண்ணீங்களா? திரு வினோஜ் பி செல்வமே எடுத்துக்கிறேன், இப்ப பாக்குற கடந்த 10 நாட்கள் அவங்க சோசியல் மீடியாவில நான் போய் பாக்குறேன், சரியான கூட்டம் சாரை சரியா 50-60 கார்களோடு பயணம் தூத்துக்குடி தேனி ராமநாதபுரம்னு உங்களுடைய பயணம் ரொம்ப ஆரவாரமா இருக்கு. நீங்க திருவிழா மாதிரி நடத்துங்க. நான் சொல்லல ஒரு சமூக இடைவெளி தேவையில்லை. இப்ப கொரோனா பரவல் இன்னும் குறைஞ்சு போச்சா என்ன? எந்த ஊர்லயுமே நாங்க கூட்டத்தை கூட்டணும் நினைத்து போறது கிடையாது. இதுதான் உண்மையிலே பாஜக ஒரு மாவட்டத்துல கூட்டம் கூடுதுனாவே நீங்க என்ன பண்ணும் அடுத்த மாவட்டத்துல? நாங்க வந்து எங்கேயுமே ஆடம்பர் 50-60 கார்கள் பயணிக்கிறீங்க கூப்பிடல. சரியா, நல்ல மாதிரியே சொல்றேன், கூட்டம் கூட்டணும் சொல்லல. 50-60 பேர் வர்றதுக்கே கஷ்டப்பட்ட காலம் போய் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 100-200 கார் வர அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி தமிழகத்தில் உண்மையான வளர்ச்சி அடைந்திருக்கு. இது யாருமே காசு கொடுத்து வாங்க நாங்க காசு கொடுப்போம் சொல்லி எங்கேயும் கூப்பிடுறது கிடையாது. தேனியில குற்றமலை ஒருத்தன் கூட திருப்பி ஓடவில்லை. ஏன்னா ஒவ்வொருவனும் உணர்ச்சி பூர்வமாக பாஜக வந்தானே தவிர காசு வாங்கிட்டு வந்திருந்தவன் ஃபர்ஸ்ட் ரெயின் டிராப் ஃபர்ஸ்ட் துளி மாடலே ஓடிடுவான். அதே போன்று எல்லா மீட்டிங்லயும் நாங்க கம்பல்சரியா மாஸ்க் இல்லாம யாரையும் உள்ள வந்து அனுமதிக்கிறது கிடையாது. மாஸ்க் போட்டு அலோவ் பண்றோம், சானிடைஸ் பண்ணி அலோவ் பண்றோம். கடந்த 6 மாத காலமாக இந்த லாக்டவுன் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எந்த மீட்டிங் நாங்க நடத்தவில்லை. செப்டம்பருக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து துரிதப்படுத்தி தேர்தல் வேலைகளுக்காக குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பாஜகவினர் செய்ததை பாராட்டி, ஏன்னா உயிரையும் பணைய வைத்து பல இடங்கள்ல வந்து கோடிக்கணக்கான நபர்களுக்கு இலவச உணவு வழங்கியது, இந்த கொரோனாவுக்கு வந்து இந்த மோடி கிட் என்று அழைக்கக்கூடிய மளிகை பொருட்கள் வழங்கியது, மருத்துவ முகாம்கள் அமைத்ததுன்னு சொல்லி பாஜக தொடர்ச்சியாக அந்த 4-5 மாத காலம் சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள். அவர்களுக்கு நாங்க ஏதாவது ரெக்கக்னிஷன் கொடுத்தாகணும், அவங்களுக்கு நாங்க பாராட்டணும். சோ அந்த பாராட்டுதலுக்காக தான் நாங்க ஒருவரா போய் நீங்க கொரோனா காலகட்டத்துல பண்ண விஷயங்களுக்கு பாராட்டுக்கள், நீங்களும் உங்க குடும்பமும் பத்திரமா இருங்க என்பதை வலியுறுத்தி வருகிறோமே தவிர இது வந்து வேற எந்த விதமான ஒரு சலசலப்பை உண்டாக்குவதற்காக நாங்க வந்து இப்போ நம்ம கொரோனாவுல இருந்து முழுமையா வெளியே வரல. நிச்சயமா சோசியல் அதாவது டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு அரசாங்கம் பல நடைமுறைகளை சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழக்கு கூட திரு எல்முருகன் மேல பாய்ந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது தொடர்ந்து அதையே பண்ணிட்டு இருக்கீங்களே வினோத் செல்வம் போன்றவர்கள் எல்லாம். இல்ல நாங்க சொல்றோம்ல,
மறுபடியும் கூறும்பொழுதே வராதிங்க வேணாம் என்றுதான் கூறுகிறோம். நாலு பேர் வந்தா போதும் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டு நிகழ்ச்சியில வந்து நாங்க நிகழ்ச்சி கூட பிளான் பண்றது 50-60 பேர் தான் பிளான் பண்றோம். நிர்வாகிகளை மட்டும் தான் நல்ல வேலை இப்பயா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடி 500 பேர் தான் கூட 50 பேர் தான் வந்தீங்க எல்லாம் மீடியாவில் சொல்லுவாங்க. இப்ப வந்து 50 பேர் நாங்க வந்தா கூட 500 பேர் வராங்க பிஜேபிக்கு சொல்றதே சந்தோஷம் சார். ரொம்ப பெருமையா இருக்கு. அது தேர்தல் காலத்துல தெரிய வரும். நான் கேக்குறது சோசியல் டிஸ்டன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதே இல்ல. நான் சொல்றேன் கண்டிப்பா நேத்து மதுரை புறநகர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ரூரல்ல உஸ்லம்பட்டில் நடத்தணும். எல்லாமே ஓபன் கிரவுண்ட்ல நல்ல சேரை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி போட்டு அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கமே தவிர எங்கேயுமே கும்பல் கூட்டணும் என்பது எங்களோட டிஸ்டன்ஸ் இல்ல. எல்லா இடங்கள்லயுமே நாங்க வந்து மதுரை நகர்ல நடத்தணும். எல்லா இடத்துலயுமே வந்து 3.5 இடைவெளி விட்டுதான் சேர்ஸே போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஊர்ல வந்து தவறு நடந்திருக்கலாம். பட் முடிந்த அளவுக்கு டூர்ல எல்லா ஊர்களிலுமே நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வெளியே வரவங்களோட கையை சானிடைஸ் பண்ணி கையில மாஸ்க் கொடுத்து இது கம்பல்சரியா போடணும் என்பதை வலியுறுத்தி மீட்டிங் டைம் கூட எங்கேயும் ஏசி போடாம ஓப்பன் ஹால்ஸ்ல நடத்துறோம் இல்லைன்னா ஏர் கண்டிஷன் ஹால்ல நடத்துறோம் இல்லைன்னா ஓப்பன் கிரவுண்ட்ல நடத்துறோம். அரை மணி நேரம் 30-40 minutes நிகழ்ச்சி முடிச்சு எடுத்து அமைச்சு விட்டுறாரு. மாதிரி யாரும் அமர வைக்கிறது கிடையாது, சாப்பாடு போடுறது கிடையாது, கையில பார்சல் கொடுத்த வீட்டுல போய் சாப்பிட்டுக்கோங்க இங்க சாப்பிட வேணாம்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து எங்களோட கட்சி உறுப்பினரோட பொதுமக்களோட நலன் மீது கவனம் எடுத்துதான் நாங்க நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோமே தவிர எங்குமே எங்களால் கொரோனா வந்து பரவும் என்கின்ற நிலைமை ஏற்படுவதற்கு நாங்கள் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டோம். திரு வினோத் பி செல்வமா இருக்கட்டும், அதே போல பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், எல்லாருமே நிர்மலா சீதாராமன் உட்பட எல்லாருமே வந்து தமிழை முன்னிறுத்தி கொண்டு போறீங்க. தமிழ் தான் எங்களுடைய முதன்மை, எல்லாமே தமிழ் தான் வந்து மூத்த முன்னோடி மொழின்ட்டு பல இடங்கள்ல தமிழ்ல பேசக்கூடிய நேரத்துல மதுரையில சங்கம் வளர்த்த தமிழ் நம்முடைய சங்கம் வளர்த்த மதுரையில வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஹிந்தியில போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. நீங்க இருக்கிற பெரிய புகைப்படம் அதை தான் நான் பார்த்தேன். ஹிந்தியில போஸ்ட் மதுரையில ஒட்ட என்ன காரணம்? சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரை, இதுதான் நேத்து நான் பேசின பேச்சு. ஆனா நம்ம வந்து இன்னொரு மொழி தமிழகத்துக்குள் வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று சொல்வதை விட பெரிய முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. இப்ப இங்க இவ்வளவு பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறதுனால தமிழ் அழிஞ்சான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தெளிவாக கணியன் பூங்குன்றனரோட அந்த பாடலை உச்சரிக்கக்கூடியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் வெளி உலக நாடுகளுக்கு போனா கூட இன்னைக்கு திருக்குறளை பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மும்மொழி கொள்கை மூலமாக நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால்ல, ராஜஸ்தான்ல, குஜராத்ல, மகாராஷ்டிரா உள்ள பல மாநிலங்கள்ல உள்ளவர்கள் தமிழை படிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காரு. எல்லாத்தோட முக்கியமா முதல் முறையாக இப்ப தமிழகத்துல பாத்துக்கோங்க, கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்து செகண்ட் லாங்குவேஜ் மலையாளம் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ்ல வச்சிருக்காங்க. சோ ஒரு மாணவர்னால் எல்கேஜி முதல் கொண்டு பிஹெச்டி வரை மலையாளத்திலேயே படிச்சு தமிழை படிக்காம வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று கட்டாயமாக 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும், தமிழ் உண்மையிலே வளரப்போகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு. உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்ல எல்லாம் தமிழ் படிப்பாங்களா? நிச்சயமா ஏன் படிக்க முடியாது? சௌராஷ்டிராவை சேர்ந்தவர்கள், மதுரையை பூர்வீகமாக கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பெரிய கம்யூனிட்டி, அங்க பெரிய கம்யூனிட்டி, அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து தமிழக மக்களோட ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தமிழ்லயும் போஸ்ட் போட்டிருக்காங்க, ஹிந்திலையும் போஸ்ட் போட்டிருக்காங்க. எங்க பார்வைக்கு ஹிந்தி போஸ்ட் மட்டும் தான் உங்க, அதான் அவங்களோட கண்ணோட்டம் அப்படி இருக்கு. அந்த கண்ணோட்டம் தான் தவறு. எதுக்கு வந்து ஒரு மொழியை ஹிந்தில போஸ்ட் அடிக்கிறது எதுக்கு? சரியா, அது சரியா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஹிந்தியில போஸ்ட் அடிச்சிருக்காங்கல்ல, நான் பாத்துக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு, காட்டுங்க, நான் காட்டுறேன். இப்ப உங்களை கணிச்சு விடுறேன், துறைமுகத்தில் அவ்வளவு போஸ்ட் அடிக்கிறாங்க ஹிந்தில, நினைப்பதை விட பெரிய முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. தமிழை எந்த மொழியும் அழிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிகள் நடத்துறாங்க, எல்லாமே CBC ஸ்கூல். ஏன்னா அங்கதான் 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்க முடியும்.
ஆகவே அவங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சட்டம் போடுங்க. முடியாது, நான் இதுக்கு மேல மூணு லாங்குவேஜ் சுத்தற மாட்டேன், ஹிந்தி கத்துதா மட்டும் சொல்ல தயாரா இருப்பாங்களா? நான் கேக்குற கேள்வி நீங்க வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. சட்டம் போட்டுருங்க, அவங்க ஹிந்தி அங்க நடத்த கூடாது. வேற முடியாதுங்க, நாங்க சட்டம் போடு, நாங்க கத்துக்கோங்க தானே சொல்றோம், நாங்க படிக்கணும்னு சொல்றோம். நாங்க நடத்துறாங்க, அவங்களுடைய பள்ளிகள்ல நடத்துறாங்க, அவங்க நடத்துறது எதுக்கு இல்ல, நடத்துங்கன்னு சொல்றேன். ஆனா ஏழை மாணவர்கள் படிப்பதை தடுக்காதீர்கள் என்று சொல்றேன். சௌராஷ்டிரியருடைய சந்தோஷத்துக்காக ஒட்டப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க. என்ன பாருங்க, வேணா பாக்காதீங்க, நீங்க எடுக்காதீங்க, உங்களுடைய எதிரா பாக்குறீங்க. நீங்க எதிர்பார்த்து தமிழின் பெருமை மதுரை, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையில நீங்க இந்தியில போஸ்ட் ஓட்டுறீங்க. அதிகப்படியாக மதுரையில தமிழ் தான் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த நபர்கள், அந்த பிறமொழி பிரிவுல உள்ளவங்க மட்டும்தான், பிறமொழி பிரிவுனே ஒரு பிரிவு இருக்கு. அந்த மொழியை சீக்கிரமா அந்த பார்வையில எல்லாருடைய பார்வையும் எந்த பக்கம் திரும்பும், எந்த போஸ்ட் பக்கம் திரும்ப சொல்லுங்க. எல்லா போஸ்டையும் பாத்துட்டு இருக்காங்க. ஆதான் டிவியில மேஸ் கரெக்டா அதை வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்து நல்ல கேள்வி ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. நீ கேக்கணும்னு கேக்குறீங்க, ஆனா நான் சொல்றேன் மறுபடியும், இந்திய வளர்த்து எடுக்க திட்டம் இல்ல, இந்திய திணிக்கிறீங்கன்றது உங்க குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் மதுரையில நீங்க போஸ்ட் ஓட்டணும். நான் கேட்ட நீங்க வந்து அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்தியில போஸ்ட் ஓட்டினாங்கன்னா அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்களா? இல்ல அதையும் நான் கேள்வியா கேப்பேன். நீங்க தான் இந்தியில போஸ்ட் அடிச்சிருக்காங்க சொல்றீங்க, பேருக்கு ஹிந்தியில போஸ்ட் ஓட்டுறாங்க, மூணாவது மொழி நிச்சயமாக தமிழகம் படிக்க வேண்டும். அது எந்த மொழியா தான் பரவாயில்ல, எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி தெரியும் சொல்லல, எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி கத்துக்க விருப்பப்படுகிறேன். செல்வம் பங்கேற்கிற ஒரு கூட்டம், உங்க போட்டோ தான் பெருசா அந்த போஸ்டர்ல இருக்கு, உங்களுக்கே ஹிந்தி தெரியாது, எதுக்கு அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து விருப்பப்படுறாங்க? அந்த பிறமொழி பிரிவை சேர்ந்து விருப்பப்படுறாங்க. மதுரையில் உள்ள மக்கள் யாரும் இருக்குல்ல, பொதுமக்கள் யாருக்காக வந்து போஸ்டர் யாரும் கிடைக்கவோ, யார்கள் எதிர்ப்பு வந்ததுனாலதான் நான் கேள்வியாவே இதை வச்சிருக்கேன். கேள்விப்படவோ இதை பத்தி யாரும் விமர்சனமோ வைக்கவில்லை. ஏன்னா மக்கள் ஏத்துக்குள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க என் ஸ்டுடியோல கேட்கிற கேள்விய இன்னைக்கு ஏழை மாணவர்களோட வீட்டுல ஏழை பெற்றோர்களை போய் கேளுங்க, உங்களோட குழந்தைக்கு ரெண்டு மொழி வேணுமா மூணு மொழி வேணுமான்னு எல்லாரும் கண்ணில் தண்ணி விட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கு மூணு மொழி கத்துக் கொடுத்தா எங்க குழந்தைங்க நல்லா மேல வருவாங்க நிச்சயமா சொல்லுவாங்க. யாருமே இல்ல என்னால கத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு பெற்றோர் கூட கிடையாது. பாஜகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலுக்கு நாங்க தான் வந்து எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி, நாங்க சொல்றவங்க தான் முதல்வரா இருக்கணும்ன்றீங்க, இதை அதிமுக ஏத்துக்குமா? முதல்ல அப்படி வந்து இருக்கணும்னு நாங்க கண்டிஷன் போடல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று எங்க தலைவர் வந்து கான்ஃபிடென்ட்டா கூறி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும்ட்டு நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்க ஏடிஎம்கே? நான் அதை சொல்லல, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் கைகாட்டுபவர்கள், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறவர்கள் தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். எங்கள் தலைமையிலான கூட்டணின்னு விபி துரைசாமி சொல்றாரு, அது அவர் கூறியிருக்காரு. எங்க தலைவர் உங்க துணை தலைவர், நான் மறுபடியும் சொல்றேன், எங்க தலைவர் கூறும் கருத்துகளுக்கு மட்டுமே நான் பதில் சொல்ல முடியுமே தவிர மற்றவர்கள் கருத்துகளுக்கு என்னால் பதில் கூற முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் எங்க தலைவர் தலைவர் சைன் போட்டு நிர்வாகிகள் லிஸ்ட் எல்லாம் மாநில தலைவரே அதுக்கு வந்து பதில் கூறிவிட்டார்கள். மாநில பேசும்பொழுது அதிமுக கூட்டணி தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது, நல்லபடியாக கூட்டணி போய்கொண்டிருக்கிறது, தேர்தல் சமயத்தில் கூட்டணி கணக்குகள் மாறுமா இல்லையா என்பதை கட்சி மேலிடம் நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுப்போம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து இந்த க்வெஸ்டனே வந்து நாட் நெசசரி இல்ல, நெசசரி இல்லைன்னு தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் என்ன பேசணும்னு எல் முருகன் எப்படி எங்களுக்கு பாடம் எடுக்கிறது, அவர் யார் எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுன்னு நிச்சயமாக உட்காந்து. ஏன்னா அமைச்சர்கள் கூறு நீங்க எப்படி வந்து மற்ற நிர்வாகிகள் கூறுவதற்கான பதில் சொல்ல முடியாதோ அதே மாதிரி அவங்க அமைச்சர்கள் கூறுவதற்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணி இருப்பது ஏடிஎம்கே என்ற கட்சிக்கும் பிஜேபி என்ற கட்சிக்கும் தான். அப்ப ஏடிஎம்கேவோட ஒருங்கிணைப்பாளரோ துணை ஒருங்கிணைப்பாளரோ ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, இல்ல எங்கள் கட்சியின் தலைவர் கருத்து சொன்னா, இந்த ரெண்டு கருத்துக்கும் தான் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு பாக்கணுமே தவிர, டவுன் த லைன் எல்லா கட்சிக்குமே நீங்க காங்கிரஸ் திமுக எடுத்தீங்கன்னா டவுன் த லைன் எக்கச்சக்க வந்து வேறுபாடுகள் இருக்கும் கருத்துல, மாத்தி மாத்தி கருத்துக்கள் கூறுவார்கள், திட்டிக் கொள்வார்கள். ஆனால் கட்சியோட தலைமை கட்சி நாட் கவர்மெண்ட் ஏடிஎம்கே என்கின்ற கட்சிக்கும் பிஜேபி என்கின்ற கட்சிக்கும் தான் கூட்டணியை தவிர, சோ அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளரோ எங்களோட கட்சியின் தலைவரோ கருத்துக்கள் முரண்பாடு இருக்கா இல்லையா என்பதை தான் பார்த்து நாம் முடிவு செய்ய முடியுமே தவிர, மற்றவர்கள் வந்து அவர்களோட ஆதங்கம் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அதை கூறுவதுதான் கருத்து சுதந்திரம். அந்த சுதந்திர அடிப்படையில் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தலைவர் தெளிவாக கூறியுள்ளார்கள், கூட்டணி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தேர்தல் சமயத்தில் ஏதாவது என்ன என்ன என்பதை நாம் முடிவு செய்து தொடர்ச்சியாக பயணிப்போம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கோம். சமூக பயணத்துல அடுத்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்காக நான் பாடுபடணும்னு வந்தவர் திரு ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள், அவரு உங்க கட்சியில வந்து ஜாயின் பண்றாரு பிஜேபியில. இன்னொரு பக்கம் நிறைய குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்களும் வந்து ஜாயின் பண்றாங்க உங்க கட்சியில, இதை எப்படி பார்க்க முடியும்? சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறதா தமிழக பாஜக? நிச்சயமாக கிடையாது. பிஜேபிக்குள்ள வரும்
வர்றதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து இன்டெலிஜென்ஸ் விங் கிடையாது, ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலன்னு பார்ப்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள் இருக்கின்றன. பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு நபர்கள் வந்து கட்சியில் வந்து மிஸ்டு கால் கொடுத்தாலே பிஜேபியில் இணைஞ்சிடலாம். ஸோ அவங்களை வந்து தங்களை இணைத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு குற்றப்பின்னணி வந்து இருந்திருந்தாலோ இல்லை அவர்கள் குற்றங்கள் செய்தாலும் வருது, ஹைலைட்டட் ஆகுது. நீங்கள் என்ன வந்து அதை நாங்கள் வந்து விசாரிக்கணும். மீடியாவில் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், மீடியா ட்ரையலுக்கு வந்து நம்ம வந்து உடன் போக முடியாது. உண்மையிலேயே அவர்கள் மீது குற்றம் இருக்கிறது, ஒரு கால தவறு பண்ணியிருந்தாங்க, கடந்த 4 ஆண்டு காலமாக அவர் மாதிரி குற்றச்சாட்டும் கிடையாது, திரும்பி வாழ்கிறார்கள், நல்ல மொழி இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து ஏதாவது சேவை செய்ய வேண்டும், கட்சிக்கு வர வேண்டும் விருப்பப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பாஜக வந்து ஒரு திருந்தி வாழ்னு வரும்பொழுது அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் திருந்தி வாழட்டும். வெளியில இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, அவங்க என்கவுண்டர் லெவலுக்கு வந்துட்டாங்க, அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க பிஜேபி வந்து தன்னை பாதுகாக்க தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க பாஜக வந்து வெளியுள்ளவங்க வெளியே உள்ளவங்களோட பார்வை நீங்களே சொல்லிட்டீங்க, அது வந்து உண்மை கிடையாது, அத மற்றவங்களோட பார்வையா இருக்கலாம். உண்மை என்னவென்றால், நீங்க பாஜக வந்ததுக்கு பிறகு குற்றப்பின்னணி இல்லாம இருந்தீங்கனாலே போதும். நீங்க வந்துட்டீங்க, இது குற்றப்பின்னணி வந்து சேர்ந்தவங்களே இன்னமும் குற்றப்பின்னணி உள்ளவர்களாக இருக்காங்க. நீங்க அதெல்லாம் எப்போ நீங்களே சொல்றீங்க, நீங்க வந்து நீங்க சொல்றீங்க, சீக்கிரமா விசாரிச்சு பாக்கணும். சொல்ல சார், மாசக்கணக்கில் இந்த செய்தி இருக்குதா இல்லையா, அவர்கள் மீது குற்றம் இருக்கிறதா, என்ன நிலுவையில் இருக்கா, குற்றம் முடிக்கப்பட்டுள்ளதா, நிரூபிக்கப்பட்டுள்ளதா, தண்டனை கைதிகளா, என்ன நம்மளுக்கு தெரியாது. சோ அது தெரியும் பொழுதுதான் நம்ம அதை பத்தி அது எப்ப விசாரணை பண்ணுவோம். ஏன்னா இப்ப வந்து பாஜகவின் நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப வந்து யாரும் தனிநபர் விசாரணை ஆணையம் கூட அமைங்க. நான் என்ன கேக்குறேன் பத்தி யாரு திரு ஐ நிச்சயமாக தலைவரதுக்கான இல்ல பண்ணுங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா, திரு ஐ பி எஸ் அண்ணாமலை அவர்களும் அதே அவரும் ஒரே மேடையில உட்கார போறாரு, அந்த குற்றவாளுக்கு சம்பந்தப்பட்டவர்களும் பக்கத்திலே உட்காந்தா அப்ப அவருக்கு என்ன மரியாதை? அவரு துணைத் தலைவர் வேற ஆகிட்டீங்க நீங்க, இப்போ அது சரியா வருமா? பாக்குறவங்களுக்கு ஒரு தோற்றம் எப்படி இருக்கு பாஜக? இன்னும் வந்து நிறைய பேர் இணைந்து கொண்டிருக்காரு, இணைந்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தோம்னு கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன ஏது யார் வேணா இணையலாம், இணைந்ததுக்கு பிறகு அவர்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி நாங்கள் விசாரிக்கணும், ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஸோ அவர்கள் மீது குற்றப்பணி இருக்கா இல்லையா என்பது தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா, நீங்க கூறக்கூடிய மாதிரி பல்வேறு குற்றப்பணி உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் பிஜேபிக்கே வந்திருக்காங்க, அங்கிருந்தும் சேர்ந்தவங்க நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நிலைமை என்ன, இன்னும் காவல்துறையில அவங்க மேல கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கா என்ன எதுவும் எங்களுக்கு தெரியாது. சோ அதெல்லாம் விசாரிச்சதுக்கு பிறகு சும்மா வந்து யாரோ சொல்வாங்க என்பதற்காக ஒரு தங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் கட்சியில் தொடர்வதா தொடர வேணாமா என்பதை தலைவர் முடிவெடுப்பாரு. பொறுப்பு என்பது இன்னும் புதுசா டக்குன்னு வந்த உடனே யாருக்கு உடனே கொடுத்துட மாட்டாங்க. திரு அண்ணாமலை பேசி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு டாப் பெர்ஃபார்மரா இருந்து பெங்களூர் சிட்டியோட டெப்டி கமிஷனர் போது பல்வேறு நபர்களுக்கு கனவாக இருக்கும், அந்த கனவு பொறுப்புல இருந்து கொண்டு வந்த ஒரு நபர், விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், தமிழகத்தை சேர்ந்த ஒருவர், நான் இன்னும் மக்கள் சேவை செய்ய வேண்டும், எனக்கு லிமிடெட் ஸ்கோப் தான் இருக்கு, போலீஸ் லிமிடெட் ஸ்கோப் இருக்கு, ஆனா பாலிடிக்ஸ் போது அன்லிமிடெட் ஸ்கோப், நான் வந்து இன்னும் அதிகப்படியான வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்களோட நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக 1.5 crore சம்பளம் அலவன்சஸ் இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு எல்லாத்தையும் விட்டு இங்க வந்திருக்காரு. இந்த மாதிரி குற்றப்பின்னணி சேர்த்தா அவருக்கு எவ்வளவு மனவருத்தப்படுத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன். அதை வந்து விசாரிச்சு பார்க்கணும். நாங்கள் இன்னும் வந்து அதை பத்தி சரியான விசாரணை வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மீது குற்றப்பம் இருக்கானே தெரியும். ஸோ அடுத்தவங்க கூறுதல் வைத்து ஒருத்த இவர் வேணாம் இவர் வேணும் என்று சொல்ற கட்சி பாஜக கிடையாது. நாங்கள் வந்து நிச்சயமாக ஆனால் குற்றம் செய்பவர்களை யாரா இருந்தாலும் பிஜேபியில வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடிய கூடாரமாக என்றும் பாஜக மாறாது என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மக்களுடைய கேள்வியா ஒரு கேள்வி இருக்கு சார், அதை நான் கேட்டு இதோட என்னுடைய இறுதி கேள்வியா முடிச்சுக்கிறேன். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறாங்க, இவங்க அரசியல் நடத்த போறாங்களா இல்ல வேற ஏதாவது தமிழ்நாட்டை பண்ண போறாங்களா அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு பாஜக மீது எதுவுமே கிடையாது. தமிழகத்து இந்தியாவில வந்து இத்தனை மாநிலத்துல பாஜக ஆட்சியில் இருந்து கொண்டு வருகிறது. பாஜக ஆட்சியில் இருக்கும் எந்த இடத்துலயுமே கலவரங்களோ பிரச்சனைகளோ கிடையாது. இந்தியாவில் எந்த இடத்துலயும் குண்டுவெடிப்பு சம்பவங்களும் கிடையாது. நல்ல ஆட்சியை நாடு முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிற அடிப்படையில் தான் 2019 தேர்தலில் கூட மீண்டும் மக்கள் பேராதரவோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சியை அமர வைத்தார்கள். அதே போன்று தமிழகத்தில் ஆட்சி அமைந்தால் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து லா அண்ட் ஆர்டர் நம்பர் 1 ஸ்டேட்டாக ஆகக்கூடிய திறமையும் திறனும் உள்ள தலைவர்கள் பாஜக நிச்சயமாக உள்ளார்கள். அதை நிச்சயமாக செய்து காட்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மக்களும் அதை நம்புகிறார்கள், பொதுமக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் ஓட்டு நீங்க கூறுவது போல் 2021 கூடுற கூட்டம் வந்து வெறும் சாதாரண கூட்டம் கிடையாது, உணர்ச்சி பூர்வமான கூட்டம், காசுக்காக கூட கூட்டம் கிடையாது. தேர்தலில் அவர்களை வேலையை காட்டும் மூலமாக, தேர்தல் செய்யும் பணியின் மூலமாக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமாக 2021 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தை ஏற்றும் மாற்றும் சக்தியாக பாஜக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்து கொடுக்கிறோம். மிக்க நன்றி திரு வினோஜ் பி செல்வம், வாழ்த்துக்கள், வெற்றி பெறுங்கள். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.